ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இண்டியன் ஃபுட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி பூண்டு தொக்குங்க ரொம்ப நாள் கெடாம யூஸ் பண்ற தொக்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நல்ல பழுத்த தக்காளிங்க நான் ஒரு கிலோ போல எடுத்து நாலு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேங்க பெரிய பெரிய துண்டாவே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எண்ணெயில வதக்க தான் போறோம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் நான் வறுத்து பொடி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வானொலியில நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணா நீண்ட நாளைக்கு நமக்கு கெடாம இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சமா நம்ம ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் போல சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி துண்டுகளை போட்டு நம்ம நல்லா வதக்கலாம் அந்த தக்காளியில இருக்கிற ஜூஸே வந்து நமக்கு நல்லா இறங்கி அது குழஞ்சு அது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கணுங்க எவ்வளவு நேரம் வதக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே அது இழுத்துக்கிட்டு நமக்கு அது ஒரு சட்னி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கணும் தண்ணி ஓரளவுக்கு கம்மி நம்ம எலுமிச்சம் பழ அளவு நம்ம புளி சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் புளி கல்லுப்பு இது மூணுதான் இந்த இந்த டிஷ்ஷ வந்து நீண்ட நாள் கெடாம இருக்கிறதுக்கு நமக்கு உதவுங்க புளியும் நம்ம அந்த தக்காளி இதோட நல்லா சேர்ந்து பிளண்ட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கு அப்புறம் அது சூடாறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி பேஸ்டா எடுத்துக்கலாம் சட்னி மாதிரி எனக்கு ரொம்ப நைஸா வேண்டாம் குரகுரப்பா வேணுங்கிறவங்க அந்த ஜார் சுற்றும் போது நம்ம ஒரு து விப்பர் மோட்ல நம்ம ஒரு சுத்தி சுத்துறதோட நிறுத்திக்கிட்டா நமக்கு ஓரளவுக்கு குரகுரன் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த விழுத நம்ம மறுபடியும் தாளிப்பு செய்ய போறோம் இதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெயை அதிகமாவே சேர்த்துக்கணும் ஏன்னா இது நம்ம ஊருகா ஃபார்ம்ல நம்ம செய்ய போறோம் அதனால டிராவல் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு எடுத்துட்டு போகலாம் அந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே பொருத்தமா இருக்கும் நல்லெண்ணெய் நம்ம ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் போல ஊத்திக்கிட்டு அது எண்ணெய் சூடானதை நம்ம அதை கடுகு போடலாம் தாளிப்புக்காக கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துதான் நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போடுறேன் உரிச்ச பூண்டு பூண்டு போட்டு நல்லா பொறிஞ்சதும் வாசனைக்காக ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி போடுறாங்க மிளகாய் போட்டதுக்கு அப்புறம் நான் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் பெருங்காய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி வீடுதான் நம்ம சேர்த்திடலாம் தக்காளி விழுது சேர்த்து நம்ம நல்லா சுருள நம்ம அல்வா கின்ற மாதிரி நம்ம நம்ம கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பிடிக்காம இருக்கணும் அதனால அடிகனமான பாத்திரமா யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி வந்ததும் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கிடையாது இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி எண்ணெய் தனியா பிரிஞ்சு வருங்க அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்ப நம்ம தேவைக்கு டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கிற வெண்டையும் ஆஹ் கடுகோட தூளு அது வந்து ரெண்டு டீஸ்பூன் போல நான் சேர்த்துக்கிறேன் அதிகமா சேர்க்க வேண்டாம் வெந்தயமும் கசப்பு கடுகும் கசப்பு அதிகமா சேர்த்தீங்க அப்படின்னா வந்து டிஷ் வந்து கசப்பா தெரியும் சாப்பிட அதனால அவங்கவுங்க தேவைக்கு அந்த மாதிரி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தாலும் போதுமானது நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்கிறேன் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு யார் யாருக்கு காரம் மீடியமா வேணும்னா அவங்க அவங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் சேர்க்கிறேன் சேர்த்து நல்லா நம்ம அது கட்டி இல்லாம நம்ம மிளகா பொடிய நல்லா அந்த கரைசலோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம சேர்த்து கலந்து விடலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா இன்னும் கிளறிக்கிட்டே இருக்கணும்ங்க குறைஞ்சது வந்து நமக்கு இது இந்த கரசல் சேர்த்ததுக்கு அப்புறமே நமக்கு ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரமாவது ஆகும் நமக்கு வேணுங்கிற ஃபார்ம் கிடைக்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் விடுதுங்க எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நமக்கு எல்லா டேஸ்டும் தெரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு துண்டு வெள்ளம் சேர்க்கலாம் வெள்ளம் சேர்க்கும் போது அந்தந்த சுவைய தனியா பிரிச்சு காட்டுங்க தான் வெள்ளம் அவ்வளவுதாங்க ஃபைனல் ஸ்டேஜ் இது வெள்ளம் நல்லா சுருளை கிளறி